புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே அமைந்துள்ளது கருப்பங்கோன் தெரு. இப்பகுதியில் சுமார் 250 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பள்ளி என்பதே இல்லை. இதனால் இப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முள்ளங்குறிச்சிக்கு சென்று அங்குள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். கருப்பங்கோன் தெருவிலிருந்து முள்ளக்குறிச்சி செல்வதற்கு முறையான சாலை வசதியும் இல்லை. 20 வருடங்களுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை தற்போது குண்டும் குழியுமாக நடந்து செல்வதற்கே தகுதியற்ற நிலையில் காட்சியளிக்கிறது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் சுமார் 150 மேற்பட்ட மாணவ மாணவியர் தைலமர காடு வழியாக 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று படித்துவிட்டு மீண்டும் மாலை வீடு திரும்புகின்றனர். எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூல் 5 கிலோமீட்டரில் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நாங்கள் அந்த 5 கிலோமீட்டர் நடந்து தான் வர்றோம். சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லாருமே நடந்து வர்றோம். சைக்கிளில் வந்தாலும் சைக்கிள் பஞ்சர் ஆகுது. டெய்லி எங்கள் அப்பா அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க. அதை விட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்து எங்களை அழைச்சிட்டு வர்றாங்க. இந்த தைலமர காட்டு பகுதியில் நாய், பாம்பு உள்ளிட்ட விலங்குகள் மற்றும் மர்ம நபர்களின் அச்சுறுத்தல் என முற்றிலும் பாதுகாப்பற்ற சூழலே நிலவி வருவதால் பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெற்றோர் பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து செல்வதையும் மாலையில் பள்ளிக்கு சென்று அழைத்து வருவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த கிராமத்தில் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு வந்து இல்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்கூலில் எங்கள் முள்ளங்குறிச்சி கிராமத்தில் ரொம்ப தூரம் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் போகணும். நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப்புக்கு போகிறது மாதிரி இருந்தாலுமே ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை போயிட்டு கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் அழைச்சிட்டு வர முடியும்? சின்ன குழந்தைங்களை இங்கேருந்து நடக்க விட்டு நாங்கள் பாம்பு வரும், இது நாயெல்லாம் கடிக்குது, வாரசதியை தாண்டியே தான் போயிட்டு திரும்ப குழந்தைங்கள்லாம் திரும்பி வரணும், ரிட்டர்ன் வரணும். எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இப்பகுதியில் முறையான சாலை வசதி இல்லாத நிலையில் அப்பகுதியில் உள்ள தரைப்பாலமும் சிதிலமடைந்து பள்ளத்தாக்கு போல் காட்சியளிக்கிறது. இதனால் அவசர தேவைக்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட வர முடியாத நிலையை நீட்டித்து வருகிறது. அது மட்டுமா, மளிகை மற்றும் ரேஷன் கடைக்கு செல்வதென்றாலும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டியுள்ளது. தங்கச்சிங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களேருந்தே நடந்து வராங்க. 5 வயசு பொண்ணு 5 கிலோமீட்டர் சுற்றி நடந்து வர்றது கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு கூட சாப்பிடாம பிள்ளைங்க வருதுங்க. அதனால பாவமாகவும் இருக்குது. 5 வயசு பொண்ணு டெய்லி ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எப்படி அழுவாங்க? அதை கஷ்டப்பட்டு நாங்கள் அழைச்சிட்டு வரோம். அதனால எங்கள் ஊருக்கு பேருந்து வசதியும் ரோடு சரி பண்ணி தருமா, ஒரு தொடக்க பிள்ளையும் கட்டி தந்துருங்கன்னு கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறேன். இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளின் கோரிக்கையும் கிராம மக்கள் வேண்டுதலும் நிறைவேற்றப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கதர்பகோட்டை செய்தியாளர் பிரபாகரன்.